அவர் அவருக்கு ஒரு பாட்டில் வேண்டாங்க குறைச்சல ஒரு பாட்டில் அவரு வந்து ஜட்ஜிலே பேட்டு ராஜா அவர் தீங்கு வந்தாலும் நன்மை வந்தாலும் நம்மளை சார்ட்டுன்னு இருக்கிற ஆள் உண்மையாலுமே வந்து நீங்கள் உண்மை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா எனக்கு தெரியாது நாங்கள் சத்தியத்தின் பக்கம் அசாத்தியத்தை இழுத்து காட்டோன்னு சொன்னால் அந்த கொள்கையில் அட்லீஸ்ட் ஒரு பங்காக இருந்தால் அவர் வந்து நம்ம ஜட்டியை கொடுத்து நம்ம குண்டி நான் நம்ம ஊராங்க குண்டின்னு நினைப்பார்ல அதில் வந்து நான் வந்து நான் நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்றும் வேண்டியதில்லை ஒன்றும் வேண்டியதில்ல கடைசியில் கிடையாது நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து என்னை பொறுத்தளவு வந்து இருங்க நான் என்ன சொல்கிறேன்னு என்ன புரியுதா அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய என்ன சொன்னேன் இப்போ நானே சில விஷயங்கள் அதாவது வந்து உங்களை வந்து நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டுக்கிறேன் ஒரு சரியான விஷயத்துக்குள்ளே இருக்கிறீங்க சரியான விஷயங்களை கொடுக்குறீங்கன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய விஷயத்தை நம்ம இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க யா உங்களுடைய டோட்டல் லாஸ்லேருந்து வந்தோம் அதை இப்போ நீங்கள் 89 கூட ஒரு ஒன்று பேசியிருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்கள் யார் ஹூஇஸ் த மேன் இவர் என்ன பண்ணுறாரு இவருடைய பெர்சனாலிட்டி என்ன இவர் என்ன சொல்ல வரார் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரார் இவங்க என்ன சொல்ல வராங்க இவங்க என்ன சொல்ல வராங்க நீங்கள் ஒன்றும் கெடுதலான ஒரு விஷயம் இல்லை உங்களை பொறுத்தளவில் வந்து மந்திரவாதிகள் பூராமே ஏமாத்துக்காரனுங்க ஊர்ப்பயனை ஏமாற்றி தின்னு போட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க ஆ 100% நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நாங்கள் எங்களையும் எங்களை வந்து நல்லவங்களும் இருக்கிறோம் எங்களை பூராமே 100% பூராமே நான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டு நான் வரல நான் இண்டிவிஜுவலாக வந்து எனக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது நான் எவனையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டிய அவசியத்தில் இருந்து ப்ரூஃப் பண்ணலன்னா நான் இது வரைக்கும் தின்றது என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சதை பூராமே ஃப்ராடால் வளர்ந்த சதைன்னு ஒத்துக்கொள்ளோன்ட்டு வரோம் புரியுதா அதனால் வந்து நான் உங்களை வந்து நல்ல விதமாக தான் நம்ம நினைக்கிறோம் இந்த கணக்கு பண்ணுறது தப்பாக பண்ணியிருக்கிறோம் கணக்கு தப்பாக பண்ணியிருக்கோம் கணக்கு தப்பாக பண்ணியிருக்கிறோம் ஜனவரி மாதம் 14 வருது அப்புறம் 13 போஸ்டர் சட்டியை முதல்ல கொடுத்துருவோம் இல்லை இல்லை சம்படி மாறிற போது ஏதாவது ஒரு கவருக்கு பேப்பரில் வச்சிருவோமா அந்த பேப்பர்ல ஒயிட் பேப்பர்ல என்னடா நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லி அது வந்துடக்கூடாதுனால விவாத ஒப்பந்தம் வந்தா ஒண்ணும் சொல்லிட்டோம் டீ எல்லாம் தனியா போய் சாப்பிடுங்க மற்ற நேரத்தில் விஷயம் வேற கூட்டு வச்சு நேரத்து கலந்து தண்டாங்கன்றாங்க நாளைக்கு அதனால வந்து அந்த அந்த டீ இப்போ வந்து இங்க வந்து உங்களுக்கு உங்கள்ட்ட மட்டும் இப்ப நான் ஸ்டாப் பண்ணிட்டு போயிருவேன் இப்போ ஒரு பாட்டில் நீங்கள் மினரல் வாட்டர் குடிப்பீங்க தானே மினரல் வாட்டர் ஒரு பாட்டில் வாங்கிட்டு சொல்லுங்கள் இப்போ நான் சொல்லி இப்படியே வச்சு உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் குடிச்சு வேண்டியது ஒரு பாட்டில் குடிக்க வெளியில் வச்சு வச்சு கூட குடிச்சலாம் தண்ணிக்கு தானே நான் சொல்லிங்க சுடுதான் முடியும் வெண்ணி தான் முடிப்பேன் சரி வெண்ணீரை வச்சு வாங்கிட்டு சொல்லுங்க கையெழுத்து படிக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்புறம் 3/5/1982 அடுத்து இந்த மாதிரி சுகரா இருபத்தி 3/5/1982
ஃபோனில் அலைவர் சிலையும் பண்ணுவீங்களோ தேவையான உங்களால உங்க ஆனால் நம்ம வெட்ட முடியாது ரொம்ப அதான் உள்ள ஒன்று சிட்டாக வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து அவர் மசாலா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரி நாளைக்கு யாராவது சொல்லுவாங்க ஏன் செய்யவில்லை என்றால் யூரின்ல ஏதோ நடந்துருச்சுங்க. வேணாம் போங்க, நாங்க அந்த வாசல கூட விரும்பல, கூட போங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, அவர் கூட போங்க. வேற ஒருத்தன் சொல்லுவான், அவர் டுபாக் ஒரு யூரின் மிஸ்டேக் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு டப்பாவோட போய் யூரினோட கையில கொடுத்து கொண்டு வாங்க. இல்ல அவங்க சூனியத்துல கண்டுபிடிச்சிடலாம்ல, இது அவங்க தான் அதையும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எதையுமே நம்ம மனித பிரச்சனை இல்ல, நம்பிக்கை படி மாத்தி விட்டா கூட மாப்போ மாத்தி விட்டாங்க போட்டு நான் அவனுக்கு மடி விட்டு போட்டு போயிருவேன். நான் தான் அதனால தான் ப்ரூவ் பண்ணுறேன். நீங்க தான் ஜிக்கா வேணாங்க அப்படி யாராவது சொல்லிடுவாங்க. நாங்க போங்க பேஞ்சிட்டு வாங்க, நீங்க ஜட்டியை கிடைக்குங்க. நான் தான் கன்ஃபார்மா இருக்கிறேன். ஏன் தேதி கொண்டு போதுமா பிறந்த கிழமை வேணுமா? தேதி கொண்டு போட காலம் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் சேதுபிராயனுடைய மேட்டர் முடிஞ்சிருச்சு. அதுலயே பேர் எழுதிருக்கோம், ஒவ்வொரு ஆளுடைய பேரையும். அடுத்து நீங்களா போறேன் சட்டை கட்டுங்க. மணியில கொடுங்க. முதுகுல வேற இருக்கும்ல ஜாஸ்தி எடுத்த மாதிரி ஒன்னு போதுங்கள பேப்பர் தரவா இருக்கா? எம்டி பேப்பரை போங்க. இன்னும் எழுத்து ஏதாவது பண்ணிட போகுது.
மந்திரத்தை பாய்ச்சிட கூடாது. சரி, நீங்க அப்படி சொல்லிடக்கூடாது இல்லைங்க. அவர் எழுது எழுத்து அதெல்லாம் பாய்ச்சிருச்சு சூனியத்தை. அதுக்காக தான் எல்லாமே இது முடிஞ்ச உடனே அடுத்து ஜெயலலிதா கர்நாடகெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிருவேன் கத்தி எடுத்துட்டு செய்யும் சூனியத்துல கத்திய கிடையாது. நாம ஏங்க மனுஷர் தானே, இதுல நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் ஆளுகளை கூட்டிட்டு போயிருங்க, அதை கூட்டிட்டு போயிருங்க, ஒருத்தர் வர வேண்டியது இல்லை, எனக்கே போய் தெரியும். சூடா இருக்கிறதுனால ஒரு சமயம் பழிக்கா போச்சுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு பயமா. ஊத்தரம் சூடா தாங்க வரும். நீங்க மாந்திரிக செய்யறது மட்டும்தானா இல்ல படிச்சு கொடுக்குறீங்களா? அது வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. நமக்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒன்று இப்போ உங்களுக்கு பண்ணணும்னு இப்போ எப்படி நம்ம வந்து துணிஞ்சு வந்தோமோ அந்த மாதிரி நம்மகிட்ட கேட்டு வந்தாங்கன்னா நம்மளை அவங்கள பிடிக்கணும். நமக்கு அவங்க இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு எனக்கு வந்து அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சா தானே. இதை இந்த பையன் வந்து 15 வயசில் நம்மகிட்ட வந்தது. ஒரு பொருளை வச்சு ஒரு ஒரு ஏன்னா இதெல்லாம் மயிர் இல்லாமல் மூத்திரம் இல்லாமல் செய்ய முடியாதா அப்படின்னலாம் இல்லை. ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டால் செய்ய முடியும். அதாவது வந்து சுலபமான ஒரு விஷயத்துக்கு வழி தேடுறதை வந்து ரிஸ்கியாக எடுப்பானே. மனுஷன் நடந்து போகிறதுக்கு கால் இருக்குது. காலோட தான் படத்தை கடவுள் வந்து அங்கிட்டு இங்கிட்டு உலா விட்டுன்னு காலை வச்சுருக்கும் போது அது வலிக்காமல் இருக்குன்னு செருப்புனா அப்புறம் சைக்கிள்னா அப்புறம் பைக்குனா அப்புறம் காருனா. மந்திரிக்கிறதுலாம் கிடையாதுங்க. மந்திரிக்கு எதுக்கு போய் எனக்கு நானே மந்திரிச்சுக்கணும்னு சொன்னாக்கா அப்புறம் நான் போய் அடுத்த மந்திரம் பார்க்கறேன். எனக்கு நானே அதெல்லாம் வந்து மந்திரம் ஜெபிக்கிறவனுக்கு ஓம் பிரபுவ சிவ தத் சவித்ருவரண்யம் பர்கோ தேவோயோன்னு அப்படி மந்திரத்துக்குள்ளேயே அதான் போட்டு பாருங்க, கேட்டு பாருங்க, ரிக்கார்டிங் தான் போட்டு பாருங்க, கேட்டு பாருங்க, கேட்டு தான் பாருங்க, சொல்லித்தான் பாருங்க. ஓம் புருபுவ சிவ தத்சவித்துர்வரண்யம் ஃபர்கோ தேவேஷ்யதி மஹீத்யோ யோன பிரசோதயாத். அப்போ நம்ம நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லுவோம். என்ன சொல்லுவான் இப்போ இந்த மாதிரி ஒரு
ஹீலிங் பவர் தான் மனிதனுடைய ஆள் மனுஷன் தான். சர்வ பிராப்த அநேக பிரயோஜனே சந்தோஷ வாழ்வாப்தி பிராப்தம், அநேக பிரயோஜனே சந்தோஷ வாழ்வாப்தி பிராப்தம், சர்வ கிரகதோஷ நிவர்த்தி ஆப்தாப்தி பிராப்தம், தெய்வகடாட்சப லோகஜனவசிய சந்தோஷ வாழ்வாப்தி பிராப்தம். நீங்கள் அரபில் வந்து உங்களுடைய தேவைக்கு கேட்குற மாதிரி நம்ம பிற மனிதர்களுடைய விஷயங்கள். அப்போ இதுலேயும் வந்து சொல்கிறோம், சர்வ பயங்கிரி நாச நாசாய சர்வநாசாய பார்வநாசாய புத்தி நாசாய 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 உம்பட் ஸ்வாஹா. மந்திரங்கள் இருக்குது, நாம் செய்வோம். பிள்ளை என்பதில் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை இருக்கிறீங்களோ, இருக்குதுன்றதுல நான் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறேன். இருக்குதா இல்லையான்னு ப்ரூஃப் த டே 144. என்னங்க சிவன்லாம் கிடையாதுங்க, சிவனும் கிடையாது. அதாவது வந்து ஒரு ஒரு சொல்களுக்கும் ஒரு ஒரு தன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் சில மனிதர்கள் உங்களை மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, அவன் தாவிசம் காட்டுறீங்க, தாவிசம் காட்டுறீங்க. சரியா போயிருங்க, நீங்க வந்து அதெல்லாம் செய்யாதீங்கன்னு கூட்டு போங்க. அவரு போனா குடிக்கிற டீல இருந்து பேர மூத்த வரைக்கும் எல்லாமே அல்லா அல்லா அல்லானாரு. இது என்ன டீ தெரியுமா? தரிக்கா டீ. இது என்ன பார்வை தெரியுமா? தரிக்கா போறோம். ஐயோ இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, அப்படியே அல்லாவை கண்டு அப்படியே அல்லாவத்தை பார்க்குறாரு பேசுகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நம்ம இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. நாம் மந்திர மாயம்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம வந்து இவர்கிட்ட உட்காந்து பேசுறது கூட தகுதி இல்லை, அவ்வளோ பெரிய இறைநேசராட்டம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு நம்ம வந்துட்டோம். திருப்பி அவங்கள்ட்ட வேறு ஒருத்தருக்காக வந்திருக்காங்க, வேறு ஒரு ஊரில் இருக்கிறாங்க, வாங்க எங்கப்பா அது நமக்கு சூட் ஆகாது, நான் கெட்டவனாக இருக்கிறேன். அவர் என்னமோ அல்லா அல்லான்னு பயங்கரமாக பேசுகிறாரு, இறை அப்படி இறை ஆற்றல்னு பேசுகிறாரு. நமக்கு ஆகிறதில்ல, நான் கெட்டவன் திருந்தி வரேன், நான் மனசாக பண்ணுறேன், நாம் கெட்டவனாக தான் இருக்கிறோம். உங்கள் பாஷையில் சொன்னால் சூனியன் சொல்லி ப்ராடு பண்ணுறோன்னு நினச்சி நீங்கள் சொல்கிற பாஷை. என்னுடைய பாஷையில் சொன்னால் நாம் வந்து ஒரு விஷயத்தில் நமக்கு அந்த இறை விசுவாசம் இல்லாமல் நம்மளால் எல்லாம் செய்ய முடியுன்ற அந்த ஆற்றலில் நாம் ஒரு கெட்டவனாக தான் இருக்கோம். அவங்க பாட்டுக்கு என்னமோ சொல்கிறாங்க, வேணாம் நாமளும் திருந்தி வேணால் போகலான்னு சொல்லி போட்டு நாம் பேசாமல் இருக்கிறோம். அப்போ திருப்பி நம்மளை அந்த இடத்த கூப்பிட்றாங்க, வாங்க போகலான்னு. அங்கே போகிறோம், உட்காறோம். அப்போ எல்லாத்துலேயும் அவங்க உங்களை மாதிரி ஆளுகிட்ட பூரா கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பொட்டி கடை வச்சுருக்கேன். நீங்கள் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர். நீங்கள் நான் தொப்பியாக வரேன். நீங்கள் இவரு ஏன்ட்ட வராங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இந்த மாதிரி மந்திர தந்திரம்லாம் பண்ணிட்டுருக்கேன். மந்திரவாதிக்கு என்கிட்ட என்ன வேலை? அவங்க கேட்குறாங்க. அப்போ என்னுடைய குறை புத்தியாக கூட அது இருந்திருக்கலாம், மந்திரவாதிக்கு என்கிட்ட என்ன வேலை அப்படின்னாங்க. ஒரு வேலையும் இல்லை, சும்மா தான் வந்தேன், பார்க்கறது தான் வந்தேன், போகிறேன்ட்டு வந்துட்டோம். என்னுடைய கருத்தை நம்ம அப்போ என்ன எடுத்தோன்னா, எல்லா யோக்கிய பயலுக அயோக்கிய பயலுங்க, அத்தனை பேரும் நல்லவன் வந்து உட்காந்துருக்குறான். இன்னும் நல்லா ஆயிக்கணும் சேர்க்கு, இன்னும் நல்லா ஆயிக்கணும் சேர்க்குன்னு பகிரங்கமாக நான் வந்து கெட்டவன் உன்ட சொல்கிறேன்ல, மந்திரவாதிக்கு என்னடா பிடுங்குற வேலைன்னு கேட்குறையில அப்படியே கெட்டவன் ஒருத்தன் சிக்கிட்டான்டா, இன்றைக்கி அவனை திருத்தாமல் விட மாட்டேன், நீ தான் இந்த மீட்டிங் கேன்சல், அவன்கிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தானா அன்றைக்கே இந்த மாதிரி நான் சூனியக்காரனா இந்த உலகத்துக்கு என்னை நான் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க மாட்டேன். எவனுமே அயோக்கியம் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்கிறேன்ற முடிவில் வந்து பகிரங்கமாக நின்று இறங்கி நின்று துணிச்சு அடிக்கிறோம். கெட்டவன் சொன்னானா நல்லவன் சொன்னானா நாம கத்திருக்க கலையை விசுவாசிப்போம். அவன் செய்யறத நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் ரகசியம்லாம் அவங்களுக்கு தெரியும், அதான் போகன்னு துரத்தி விட்டான் அவங்கள. இவருக்கு நல்ல மாதிரி சூனியம் பாதிக்காத மாதிரி.